ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லெட்டர் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, லெட்டர் ப்ராஜெக்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு லெட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மொத்தம் ரெண்டுவே இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டெர்மினலில் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பண்ணலாம். டெர்மினல் எப்படி லெட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் லெட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. லெட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கமெண்ட் வந்து லெட்டர் கிரியேட் ப்ராஜெக்ட் நேம். இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டர் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி நீங்க ரெண்டு வேர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நடுவில் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் குள்ள போறதுக்கு கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கொடுத்துருப்பாங்க, சிடி விக்லக் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் குள்ள போயிடும். நான் வந்து ப்ராஜெக்ட் நேம் விக்லக்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா லெட்டர் ஒன் அந்த கமெண்ட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாவது ஸ்டார்ட் ஆகிடும். நான் இங்க லினக்ஸ்ல இப்ப ரன் பண்றதுனால எனக்கு டைரக்டா லினக்ஸ்ல ரன் ஆக செட் ஆயிடுச்சு. இதுவே நீங்க டிவைஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைஸ்ல ரன் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுனா பிளஸ் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணக்குள்ள அந்த கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா பேசிக்கா ஒரு டெம்ப்ளேட்ல இந்த கோடு இருக்கும். இதை சைஸ் கம்மி பண்ணீங்கன்னா உங்களால மொபைல் வியூல பாத்துக்க முடியும். இது வந்து லினக்ஸ்ல ரன் பண்றதுனால இப்படி இருக்கு. அடுத்து ஃபிளட்டர் டிவைசஸ் அப்படின்ற கமெண்ட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும். இங்க வந்து நான் எந்த டிவைஸும் இப்ப கனெக்ட் பண்ணல, அதனால எதுவுமே காட்டல, லினக்ஸ் மட்டும் தான் காட்டுது. யூஎஸ்பி யூஸ் பண்ணி நீங்க மொபைல் கனெக்ட் பண்ணீங்கன்னா மொபைல நீங்க டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் பண்ணும். எனபிள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட மொபைலும் இங்க காட்டும். அடுத்தது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு காட்டுறேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் டிலீட் பண்ணிக்கிறேன். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா நியூ லெட்டர் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா பிளகின்ஸ் குள்ள நீங்க போயிட்டு லெட்டர்ன்ற பிளகின் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நியூ லெட்டர் ப்ராஜெக்ட்ன்ற பட்டன் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ப்ராஜெக்ட் நேம் அதே மாதிரி தான், நீங்க கமெண்ட் நேம்ல கொடுத்தீங்கல்ல உங்களுக்கு வேணுன்ற ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஆனா கேப்ஸ்ல இருக்கக்கூடாது, அண்டர் ஸ்கோர் கொடுத்துக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்து நீங்க எந்த லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர் இருக்கும், அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர்ல கோட் என்ன லாங்குவேஜ்ல வேணும்ன்றத செலக்ட் பண்ணும். ஜாவாவா காட்டினு சொல்லிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க வந்து ஆண்ட்ராய்ட்னு சொல்லிட்டு செலக்ட் ஆயிருக்கும், அதை நீங்க ப்ராஜெக்ட்னு மாத்திக்கோங்க. அப்படி மாத்தினாதான் உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்டும் சைட்ல பேனல்ல உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டாட் குள்ள இருக்கு. கோட் வந்து பேசிக்கா நீங்க கிரியேட் பண்ணக்குள்ள வர பேசிக் டெம்ப்ளேட் கோட் தான். நீங்க ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க, இதை ரன் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, இல்ல அதுதான் இது. அடுத்து அந்த டாட் 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 அண்டர் ஸ்கோர் டூல் இருக்குல்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளதான் பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ற தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில பேக்கேஜஸ்க்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பர்மிஷனுக்கு மட்டும் நீங்க அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர்ல போய் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது லிப்ன்ற ஃபோல்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்டா லெட்டர் கோட் எல்லாமே எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஐஓஎஸ்ன்ற ஃபோல்டரும் அதே மாதிரி தான். நீங்க ஏதோ பேக்கேஜஸ் யூஸ் பண்ணக்குள்ள அந்த பேக்கேஜஸ்க்கு பர்மிஷன்ஸ்க்காக நீங்க ஒரு சில கோட்லாம் அங்கே ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங்கான கோட்ஸ் எல்லாம் நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம், லெட்டர்ல பண்ற ஆப் வந்து அப்படியே வந்து நேட்டிவ்ல வந்து டிரா பண்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி லெட்டர் கோட் வந்து ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் ஃபோல்டர் தனித்தனியே இருக்கிறதுனால லெட்டர் கோட் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் அப்படிலாம் கிடையாது. நீங்க லெட்டர்ல என்ன பண்றீங்களோ அது அப்படியே ஸ்கிரீன்ல ஆண்ட்ராய்ட் ஸ்கிரீன்லயும் ஐஓஎஸ் ஸ்கிரீன்லயும் அப்படியே டிரா பண்ணும். அடுத்து பர்ஸ்ட் டாட் எம்எல், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். இந்த ஃபைல நீங்க ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணும். ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டென்டேஷன்லாம் கரெக்டா அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுக்கும். இந்த ஃபைல பாத்தீங்கன்னா நீங்க வெர்ஷன், ஆப்போட வெர்ஷன் சேஞ்ச் பண்றது, ஆப்க்கு வந்து இமேஜஸ் இம்போர்ட் பண்றது, ஃபாண்ட் இம்போர்ட் பண்றது, தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்றதுலாம் நீங்க எந்த ஃபைலுக்குள்ள தான் பண்ணுவீங்க. அவங்களே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி இமேஜ் இம்போர்ட் பண்ணணும், ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அடுத்து கிட் இக்னோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குல்ல, இது வந்து கிட்ஹப்ல வந்து நீங்க யூஸ் பண்ணக்குள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிட்ஹப்ல புஷ் பண்ணாதன்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல்ல இங்க நீங்க என்னென்ன ஃபைல மென்ஷன் பண்றீங்களோ அதெல்லாம் கிட்ஹப்ல நீங்க புஷ் பண்ணக்குள்ள புஷ் ஆகாது. இந்த அனலிட்டிக்ஸ்
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்ட் டாட் பிளாக், இந்த ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்டளை ஜென்ரேட் ஆகுது. இந்த ஃபைல் நம்ம கை வைக்க மாட்டோம், இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கும். அடுத்து ரீட்மி டாட் எம்டின்னு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் உங்கள் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் நீங்கள் எழுதிக்கலாம். நார்மல் ஃபைல் தான் அது, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபெடர் ப்ராஜெக்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயின் டாட் டாட் ஃபைல்ல ஃபிளட்டர் யூஸ் பண்ணி கோட் பண்றது அப்படின்னு நான் சொல்லுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒரு ஐடி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறோம், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஷோ பண்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவை கண்டினியூ பண்றேன். பை.